வெல்கம் டு ஏசிஸ் அகாடமி இந்த வீடியோவில் மக்களின் புரட்சி இது எயித்து ஸ்டாண்டர்ட் டேம் ஆன் சோஷியல் சயின்ஸ் லெசன் ஃபோரில் இந்த லெசன் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி வந்து இந்த லெசனில் இருந்து இம்பார்ட்டன் ஆனால் ஃபிஃப்டி கொஷின்ஸ் நம்ம பார்த்துட்டோம் அதோட கண்டினியூவேஷனாக ரிமைனிங் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்ட் டூவில் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ நம்ம கொஷின் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ஃபிஃப்டி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃபிஃப்டி ஒன் பார்க்க போகிறோம் அந்த ஃபிஃப்டி ஒன் வந்து ஆங்கிலேயருக்கும் பாளையக்காரர்களுக்கும் நடந்த இன்சிடென்ட்ஸ் தான் பாயிண்ட்ஸாக இருக்குது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா சின்ன மருது ஆங்கில படைக்கு சவாலாக கிட்டத்தட்ட இருபதாயிரம் வீரர்களை திரட்டினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏஸ் இது கரெக்ட் சின்ன மருது வந்து ஆங்கில படைக்கு சவாலாக வந்து கிட்டத்தட்ட இருபதாயிரம் வீரர்களை திரட்டினார் அப்படின்றது கரெக்டு தான் செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆங்கிலேய படைகளுக்கு மேலும் வலுவூட்ட வங்காளம் இலங்கை போன்ற இடங்களிலிருந்து படைகள் வரவழைக்கப்பட்டன எஸ் இதுவும் கரெக்ட் ஆங்கில படைகளுக்கு வந்து மேலும் வலுவூட்டுறதுக்காக வங்காளம் இலங்கை இந்த இடங்கள்ல இருந்துலாம் படைகள் வந்து வரவழைக்கப்பட்டது அப்படின்றது கரெக்டு தான் நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா புதுக்கோட்டை எட்டயபுரம் மற்றும் தஞ்சாவூர் மன்னர்களும் ஆங்கிலேயருக்கு ஆதரவளித்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ் இதுவும் கரெக்டு புதுக்கோட்டை ராஜா கூட வந்து கட்டபொம்மனை காட்டிக் கொடுப்பார் ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்கும் அந்த ஸோ புதுக்கோட்டை எட்டயபுரம் மற்றும் தஞ்சாவூர் மன்னர்களும் ஆங்கிலேயருக்கு ஆதரவளித்தனர் அப்படின்றது கரெக்டு தான் ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களின் பிரித்தாளும் கொள்கை பாளையக்காரர்களின் படைகளில் பிளவை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் இதுவும் கரெக்ட் ஸோ ஃபோர் பாயிண்ட்ஸுமே கரெக்டு தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் மே ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் தஞ்சாவூர் மற்றும் திருச்சி பகுதிகளில் கிளர்ச்சியாளர்களை ஆங்கிலேயர் தாக்கியதால் கிளர்ச்சியாளர்கள் டேஷ் மற்றும் டேஷ் பகுதிகளுக்கு சென்றனர் மே ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் வந்து தஞ்சாவூர் திருச்சி இந்த பகுதிகளில் வந்து கிளர்ச்சியாளர்களை வந்து ஆங்கிலேயர்கள் தாக்குறாங்க இதனால் கிளர்ச்சியாளர்கள் வந்து பிரான்மலை கோவில் இந்த பகுதிகளுக்கு செல்றாங்க நெக்ஸ்ட் ஐம்பத்தி மூணாவது குவஷின் டேஷாம் ஆண்டு சிவகங்கையை ஆங்கிலேயர் இணைத்து கொண்டனர் சிவகங்கையை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாம் ஆண்டு இணைத்தனர் நெக்ஸ்ட் ஐம்பத்தி நாலாவது கொஷின் பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலாம் நாள் மருது சகோதரர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள டேஷ் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டன எப்போது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலாம் நாள் மருது சகோதரர்கள் வந்து ராமநாதபுரத்தில் இருக்கிற திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டனர் நெக்ஸ்ட் ஐம்பத்தி அஞ்சாவது கொஷின் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று நவம்பர் பதினாறாம் நாள் ஊமைதுரை மற்றும் செவத்தையா கைது செய்யப்பட்டு டேஷில் தூக்கிலிடப்பட்டன ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று நவம்பர் பதினாறாம் நாள் ஊமைதுரை செவத்தையா இவங்க ரெண்டு பேருமே வந்து கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் இவங்க ரெண்டு பேருமே கைது செய்யப்பட்டு பாஞ்சாலங்குறிச்சியில் தூக்கிலிடப்பட்டனர் நெக்ஸ்ட் ஐம்பத்தி ஆறாவது கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றாம் ஆண்டு கிளர்ச்சியில் எழுபத்தி மூணு கிளர்ச்சியாளர்கள் மலாயாவின் டேஷுக்கு நாடு கடத்தப்பட்டன ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்னில் நடந்த கிளர்ச்சியில எழுபத்தி மூணு பாளையக்காரர்கள் வந்து மலையாவில் இருக்கிற பினாங்கிற்கு கடத்தப்பட்டன இது பின்னர் வந்து வேல்ஸ் இளவரச தீவு அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஃபிஃப்டி செவன் ஆயிரத்தி எட்நூறு எட்நூற்றி ஒன்னாம் ஆண்டு கிளர்ச்சி ஆங்கில ஆவணங்களில் எவ்வாறு கூறப்படுகிறது ஆயிரத்தி எட்நூறுலேருந்து எட்நூற்றி ஒன்று இந்த ஆண்டில் நடைபெற்ற கிளர்ச்சி வந்து ஆங்கில ஆவணங்களில் வந்து எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது பாளையக்காரர் போர் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் ஐம்பத்தி எட்டாவது கொஷின் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஜூலை முப்பத்தி ஒன்றில் செய்து கொள்ளப்பட்ட டேஷ் உடன்படிக்கையின்படி தமிழ்நாட்டின் மீது ஆங்கிலேயர் நேரடி கட்டுப்பாட்டை செலுத்தினர் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஜூலை முப்பத்தி ஒன்று அன்னைக்கு ஒரு உடன்படிக்கை செய்கிறாங்க அது என்ன உடன்படிக்கைன்னா கர்நாடக உடன்படிக்கை இந்த உடன்படிக்கையின்படி தமிழ்நாட்டின் மீது ஆங்கிலேயர் நேரடி கட்டுப்பாட்டை பெற்றனர் இதனால் வந்து தமிழ்நாட்டின் மீது ஆங்கிலேயர் வந்து நேரடி கட்டுப்பாட்டை பெற்றனால பாளையக்காரர் முறை வந்து நீக்கப்பட்டது நெக்ஸ்ட்டு பாளையக்காரர் முறை வந்து ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்போதில் வந்து மதுரை ப மதுரையில் வந்து விஸ்வநாத நாயக்கர் தான் வந்து பாளையக்காரர் முறையை வந்து அறிமுகம் செய்வார் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி நைன்த்து கொஷின் பார்க்கலாம் யாருடைய இர் இயற்பெயர் தீர்த்தகிரி ஆகும்னு கேட்குறாங்க யாருடைய இயற்பெயர் தீர்த்தகிரி அப்படின்னா தீரன் சின்னமலை இவருடைய பெயர் தான் தீர்த்தகிரி இவர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறில் வந்து எங்க பிறந்தார் அப்படின்னா ஈரோடு மாவட்டம் சென்னிமலை பக்கத்துல இருக்கிற மேலப்பாளையம் அப்படின்ற ஊர்ல தான் இந்த தீரன் சின்னமலை அவர் பிறந்தார் அவருடைய இயற்பெயர் தான் தீர்த்தகிரி நெக்ஸ்ட் அறுபதாவது கொஸ்டின் பார்க்கலாம் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்த கொங்கு நாட்டு பாளையக்காரர் யாருன்னு கேட்குறாங்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்த கொங்கு நாட்டு பாளையக்காரர் தான் தீரன் சின்னமலை இந்த கொங்கு நாடு அப்படின்றது சேலம் கோயம்புத்தூர் கரூர் மற்றும் திண்டுக்கல் பகுதியை உள்ளடக்கிய மதுரை நாயக்க அரசின் ஒரு பகுதியாக உருவாக்கப்பட்டிருந்தது தான் இந்த கொங்கு நாடு இந்த கொங்கு நாடு இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்த கொங்கு நாட்டு பாளையக்காரர் தான் தீரன் சின்னமலை நெக்ஸ்ட் அறுபத்தி ஒன்றாவது கொஸ்டின் பார்க்கலாம் பிரெஞ்சு இராணுவத்தின் நவீன போர் முறை பயிற்சி பெற்றிருந்த பாளையக்காரர் யார் ஃப்ரெஞ்சு இராணுவத்தோடைய நவீன போர் முறையை பயிற்சி பெற்றிருந்தவர் யார் அப்படின்னா தீரன் சின்னமலை தீரன் சின்னமலை தான் ஃப்ரெஞ்சு இராணுவத்தோடைய நவீன போர் முறை பயிற்சியை பெற்றிருந்தார் நெக்ஸ்ட் அறுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் திப்பு சுல்தான் இறந்த பிறகு ஓடா தங்கி ஆங்கிலேயரை தொடர்ந்து எதிர்த்து போராட அங்கு ஒரு கோட்டையை கட்டியவர் யார் திப்பு சுல்தான் இறந்ததுக்கு அப்புறம் ஓடா தங்கி ஆங்கிலேயரை எதிர்த்து போராட அங்கே ஒரு கோட்டையை கட்டியவர் தீரன் சின்னமலை நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் அறுபத்தி மூணாவது கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூறில் கோயம்புத்தூரில் ஆங்கிலேயரை தாக்க தீரன் சின்னமலை யாருடைய உதவியை பெற முயன்றார் ஆயிரத்தி எட்நூறுல வந்து கோயம்புத்தூர்ல இருந்து ஆங்கிலேயரை தாக்க வந்து தீரன் சின்னமலை வந்து மராத்தியர் மற்றும் மருது சகோதரர்களுடைய உதவியை பெற முயன்றார் நெக்ஸ்ட் அறுபத்தி நாலாவது கொஸ்டின் பார்க்கலாம் தீரன் சின்னமலை காவேரி ஓடாநிலை மற்றும் அரச்சலூர் போன்ற இடங்களில் நடைபெற்ற போர்களில் டேஷ் முறையில் ஆங்கிலேய படைகளை தோற்கடித்தார்னு கேட்குறாங்க தீரன் சின்னமலை வந்து காவேரி ஓடாநிலை அரச்சலூர் இந்த இடங்களில் நடைபெற்ற போர்கள்லெல்லாம் இந்த கொரிலா போர் முறையில் தான் ஆங்கிலேய படைகளை தோற்கடித்தார் நமக்கு தெரியும் கொரிலா போர் முறை அப்படின்றது மறைந்திருந்து தாக்குறதா இந்த முறையில் தான் தீரன் சின்னமலை வந்து ஆங்கிலேய படைகளை தோற்கடித்திருக்கார் அறுபத்தி அஞ்சாவது கொஷின் தீரன் சின்னமலை யாரால் காட்டி கொடுக்கப்பட்டாருன்னு கேக்குறாங்க தீரன் சின்னமலை அவருடைய சமையற்காரனான நல்லப்பன் அவர்களாலதான் காட்டி கொடுக்கப்பட்டார் நெக்ஸ்ட் அறுபத்தி ஆறாவது கொஷ்டின் சின்னமலை தனது சமையற்காரர் நல்லப்பன் என்பவரால் காட்டி கொடுக்கப்பட்டதால் ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சில் டேஷ் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார் சின்னமலை அவருடைய சமையற்கார நல்லப்பன் அவர்களால் ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சில் வந்து இவர் காட்டி கொடுக்கப்படுறாரு அதனால் இவர் வந்து சங்க சங்ககிரி மலையில் தூக்கிலிடப்படுறாரு நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டி செவன் பாருங்கள் வேலூர் கழகம் எப்போது வெடித்ததுன்னு கேட்குறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்தாம் நாள் வேலூர் கழகம் வெடித்தது நெக்ஸ்ட் அறுபத்தி எட்டாவது கொஷின் டூ பாயிண்ட்ஸ் இருக்குது ரெண்டு பாயிண்ட்ஸுமே கரெக்டு தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நான்காம் மைசூர் போருக்கு பிறகு திப்புவின் குடும்பத்தினர் வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டனர் சொல்லியிருக்காங்க ஏஸ் இது கரெக்ட் நான்காம் மைசூர் போருக்கு அப்புறம் திப்புவோட குடும்பத்தினர் வந்து வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டனர் செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேலூர் கோட்டை தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் சந்திப்பு மையமாக திகழ்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஸ் இதுவும் கரெக்ட் வேலூர் கோட்டை வந்து தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களுடைய சந்திப்பு மையமாக தான் இருந்துச்சு ஸோ ரெண்டு பாயிண்ட்ஸுமே கரெக்ட் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் சிக்ஸ்டி நைன் அகெயின் டூ பாயிண்ட்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி மூணில் வில்லியம் காவெண்டிஷ் பெண்டிங் இல்லைனா வில்லியம் பெண்டிங் கூட கொடுப்பாங்க என்பவர் சென்னை மாகாண கவர்னர் ஆனார்னு சொல்லியிருக்காங்க எஸ் இது கரெக்ட் ஆயிரத்தி எட்நூற்றி மூணில் வில்லியம் பெண்டிங் வந்து சென்னை மாகாண கவர்னராக இருந்தார் அவரோட காலத்தில் தான் அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு இதில் சில கட்டுப்பாடுகள் வந்து இராணுவத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் இவருடைய இவர் மா சென்னை மாகாண கவர்னரா இருந்தப்போதான் ராணுவத்தில சில கட்டுப்பாடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டது ராணுவ வீரர்கள் வில்லியம் காவெண்டிஷ் பெண்டிங் ஆல் அறிமுகப்படுத்தப்பட்ட கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும் என சென்னை மாகாண படைத்தளபதி சர் ஜான் கிரெடாக் என்பவரால் கட்டாயப்படுத்தப்பட்டனர் எஸ் இதுவும் கரெக்டான பாயிண்ட் தான் சார் ஜான் சாரி சார் ஜான் கிரடாக் வந்து அதை வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட கட்டுப்பாடுகளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தினார் ஸோ ரெண்டு பாயிண்ட்ஸுமே கரெக்ட் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் கொஷின் ஜூன் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் இராணுவ தளபதி டேஷ் ஐரோப்பிய தொப்பிகளை ஒத்திருந்த சிலுவை சின்னத்துடன் கூடிய ஒரு புதிய தலைப்பாகையை அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் இராணுவ தளபதி ஆக்னியோ அப்படின்றவர் ஐரோப்பிய தொப்பியை ஒத்திருந்த சிலுவை அடை சிலுவை சின்னத்துடன் கூடிய ஒரு புதிய தலைப்பாகையை வந்து அறிமுகப்படுத்தினார் இதுதான் வந்து வேலூர் புரட்சி வந்து உடனடியாக ஏற்பட காரணமாக கருதப்படுது நெக்ஸ்ட் எழுபத்தி ஒன்றாவது கொஷின் பார்க்கலாம் திப்புவின் மூத்த மகன் யாருன்னு கேட்குறாங்க திப்புவோட மூத்த மகன் ஃபதே ஹைதர் நெக்ஸ்ட் எழுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் வேலூர் கழகத்தில் கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு முதல் பலியானவர் யாருன்னு கேட்குறாங்க வேலூர் கழகம் நடைபெற்றது ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் அந்த கழகத்தில் வந்து கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு முதலில் பலியானவர் கர்னல் பான்கோட் நெக்ஸ்ட் எழுபத்தி மூணாவது கொஷின் பார்க்கலாம் வேலூர் கழகத்தின் போது கோட்டையின் வெளியே இருந்த மேஜர் கூட்ஸ் ராணிப்பேட்டைக்கு விரைந்து டேஷுக்கு தகவல் கொடுத்தார் வேலூர் கழகத்தின் போது கோட்டைக்கு வெளியே இருந்த மேஜர் கூட்ஸ் வந்து ராணிப்பேட்டைக்கு போய் யாருக்கு தகவல் கொடுக்குறாரு அப்படின்னா கர்னல் ஜில்லஸ்பிக்கு கொடுக்குறாரு இதில் வந்து கில்லஸ்பின்னு இருக்குது டென் ஸ்டார்ட் புக்கில் ஜில்லஸ்பின் இருக்குது பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு செவென்ட்டி ஃபோர் பார்க்கலாம் வேலூர் கழகத்தை அடக்கியவர் யாருன்னு கேட்குறாங்க வேலூர் கழகத்தை அடக்கியவர் கர்னல் ஜில்லஸ்பி வேலூர் கழகம் கழகத்தில் வந்து மொத்தம் வந்து நூற்றி பதிமூணு ஐரோப்பியர்களும் ஐரோப்பியர்கள் சுமார் முந்நூற்றி ஐம்பது சிப்பாய்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க வேலூர் கழகத்தில் மொத்தம் நூற்றி பதிமூணு ஐரோப்பியர்கள் மற்றும் சுமார் முந்நூற்றி ஐம்பது சிப்பாய்கள் வந்து கொல்லப்பட்டனர் எப்போ அப்படின்னா வேலூர் கழக போது எழுபத்தி அஞ்சாவது கொஸ்டின்னு பார்க்கலாம் வேலூர் கழகத்தின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திப்புவின் குடும்பத்தினர் வேலூரிலிருந்து டேஷுக்கு அனுப்பப்பட்டனர் வேலூர் கழகத்தோடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வந்து திப்புவோட குடும்பத்தினர் வேலூரிலிருந்து கல்கத்தாவுக்கு அனுப்பப்பட்டனர் நெக்ஸ்ட் எழுபத்தி ஆறாவது கொஸ்டின் பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் நடந்த வேலூர் கழகத்தை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி என டேஷ் குறிப்பிடுகிறார் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் நடந்த வேலூர் கழகத்தை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் நடைபெற்ற முதல் இந்திய சுந்தர போரின் முன்னோடி அப்படின்னு வி டி சவார்கர் வந்து குறிப்பிடுகிறார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் செவன்டி செவன் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும் புரட்சிக்கு இராணுவத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட டேஷ் உடனடி காரணமாக இருந்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஆறுக்கு வந்து அந்த தொப்பி சிலுவை சின்னத்துடன் கூடிய தொப்பி வந்து உடனடி காரணமாக இருந்தது அந்த வேலூர் கழகத்துக்கு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு இந்த பெரும் புரட்சிக்கு வந்து உடனடி காரணமாக இருந்தது என்ஃபீல்டு துப்பாக்கி கொழுப்பு தடவப்பட்ட பண்டியின் கொழுப்பு தடவப்பட்ட என்ஃபீல்டு துப்பாக்கிகள் தான் வந்து உடனடி காரணமாக இருந்துச்சு நெக்ஸ்ட் எழுபத்தி எட்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் நாள் பரக்பூரில் உள்ள வங்காள வட படை படைப்பிரிவை சேர்ந்த டேஷ் கொழுப்பு தடவப்பட்ட துப்பாக்கியை பயன்படுத்த மறுத்து தனது உயர் அதிகாரியை சுட்டு கொண்டார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ஒன்பது அன்னைக்கு பரக்பூர்ல இருக்கிற வங்காள படைப்பிரிவை சேர்ந்த மங்கள் பாண்டே தான் கொழுப்பு தடவப்பட்ட அந்த துப்பாக்கியை வந்து பயன்படுத்த மறுத்து அவரோட உயர் அதிகாரியை சுட்டு கொன்றார் நெக்ஸ்ட் எழுபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் டேஷாம் டேஷாம் நாள் மீரட்டில் மூன்றாம் குதிரைப்படையைச் சேர்ந்த சிப்பாய்கள் சிறைச்சாலையை உடைத்து தங்களது சக படை வீரர்களை வெடிவித்ததன் மூலம் வெடிப்படைய வெளிப்படையாக புரட்சியில் ஈடுபட்டன எப்போது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு மே பத்து அன்னைக்கு தான் அவர்கள் வெளிப்படையாக புரட்சியில் ஈடுபட்டாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் எயிட்டியத் கொஷின் டெல்லிக்கு வந்த மீரட் சிப்பாய்கள் மே பதினொன்னாம் நாள் டேஷை இந்தியாவின் பேரரசராக அறிவித்தன டெல்லிக்கு வந்த மீரட் சிப்பாய்கள் வந்து இரண்டாம் பகதூர்ஷாவை வந்து மே பதினொன்னாம் நாள் வந்து இந்தியாவோட பேரரசராக அறிவித்திருக்காங்க நெக்ஸ்ட் எயிட்டி ஒன் பார்க்கலாம் ராணி லக்ஷ்மிபாய் எப்பகுதியில் ஏற்பட்ட புரட்சியை வழி நடத்தினார் மத்திய இந்தியாவில் புரட்சியை வழி நடத்தியவர் தான் ராணி லக்ஷ்மி பாய் இவர் வந்து சார் ஹக்ரோஸ் வந்து ஜான்சியை வந்து ஜான்சின்ற இடத்த வந்து ஆக்கிரமித்திருந்தார் நெக்ஸ்ட் எண்பத்தி ரெண்டு பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பெரும் புரட்சியின் போது குவாலியரில் படையை தலைமையேற்று வழி நடத்தியவர் யார் மத்திய இந்தியாவில் எப்படி ராணி லக்ஷ்மிபாய் தலைமையேற்று நடத்தினாங்களோ அதே மாதிரி குவாலியரில் வந்து தாந்த் தாந்தியா தோபே தான் பெரும்புரட்சியை படை பெரும்புரட்சியோட படைக்கு வந்து தலைமையேற்று நடத்தினார் குவாலியரில் நெக்ஸ்ட்டு குவாலியர் வந்து ஜூன் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் வந்து கைப்பற்றப்பட்டது ஆங்கிலேய படையினால் நெக்ஸ்ட் எண்ப எண்பத்தி மூணு பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கழகத்தின் போது கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யாருன்னு கேட்குறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கழகத்தின் போது க இந்தியாவோட கவர்னர் ஜெனரலாக இருந்தது கானிங் பிரபு நெக்ஸ்ட் அவர் வந்து எங்க எங்க இருந்தெல்லாம் படைகளை வரவழைத்தார் அப்படின்னா சென்னை பம்பாய் இலங்கை பர்மா இங்கேருந்துலாம் படைகளை வந்து வரவழைச்சிருக்காரு அவரோட சொந்த முயற்சினால இருந்து ஆங்கில படைகளை கல்கத்தாவுக்கு வரவழைத்திருக்காரு விசுவாசமான சீக்கிய படைகளை வந்து உடனடியாக டெல்லிக்கு விரைந்து செல்லுமாறு அணைகிட்ருக்காரு இதெல்லாம் வந்து அதோட தொடர்ச்சி நடந்த இன்சிடென்ட்ஸு நெக்ஸ்ட் எயிட்டி ஃபோர் பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு செப்டம்பர் இருபதில் படைத்தளபதி நிக்கல்சனால் டேஷ் மீண்டும் கைப்பற்றப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு செப்டம்பர் இருபதாம் நாள் வந்து படைத்தளபதி நிக்கல்சனால் டெல்லி மீண்டும் கைப்பற்றப்பட்டது நெக்ஸ்ட் எண்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் பார்க்கலாம் படைத்தளபதி நிக்கல்சனால் டெல்லி கைப்பற்றப்பட்ட பிறகு இரண்டாம் பகதூஷா டேஷுக்கு நாடு கடத்தப்பட்டார் டெல்லியை வந்து பக நிகல்சன் வந்து கைப்பற்றினதுக்கு அப்புறம் இரண்டாம் பகதூர்ஷா வந்து ரங்கூனுக்கு நாடு கடத்தப்பட்டார் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இரண்டாம் பகதூஷா ரங்கூனுக்கு நாடு கடத்தப்பட்டார் நெக்ஸ்ட் எண்பத்தி ஆறாவது கொஸ்டின் பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு பெரும் புரட்சியின் போது கான்பூரில் புரட்சியை வழிநடத்தி சென்றவர் யார் மத்திய இந்தியாவில் ஜா ராணி லக்ஷ்மிபாயும் குவாலியரில் தாந்தியா தோபையும் கான்பூரில் வந்து நானா சாஹிப்பும் பெரும்புரட்சியை வழிநடத்தி சென்றாங்க நெக்ஸ்ட் எயிட்டி செவன்த்து கொஷின் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சியின் தோல்விக்கான காரணங்களாக சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் இதெல்லாம் நீங்கள் புக்லேயுமே இது அப்படியே தான் இருக்குது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா சரியான ஒருங்கிணைப்பு இல்லை ஒழுக்கம் கட்டுப்பாடு பொதுவான திட்டம் மையப்படுத்தப்பட்ட தலைமை நவீன ஆயுதங்கள் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவை புரட்சியாளர்களிடையே இல்லை இது வந்து ஒரு காரணமாக சொல்கிறாங்க வங்காளம் பம்பாய் சென்னை மேற்கு பஞ்சாப் ராஜஸ்தான் ஆகிய பகுதிகள் புரட்சியில் கலந்து கொள்ளவில்லை இதுவும் தோல்விக்கான ஒரு காரணம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சி நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து நவீன கல்வி கற்ற இந்தியர்கள் ஆங்கில ஆட்சி மட்டுமே இந்திய சமுதாயத்தை சீர்திருத்தி நவீனப்படுத்த முடியும் என நம்பின எனவே அந்த கல்வி கற்ற இந்தியர்களுமே வந்து இந்த புரட்சியை வந்து ஆதரிக்கலை அதுவும் தோல்விக்கான ஒரு காரணமாக கருதப்படுது சீக்கியர்கள் ஆப்கானியர்கள் மற்றும் கூர்கா படைப்பிரிவினர் ஆங்கிலேயர்களின் விசுவாசத்தை பெற்றனர் எஸ் ஆகியோரோட விசுவாசத்தை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து பெற்றனர் அப்படின்றது கரெக்டு தான் சீக்கியர்கள் ஆப்கானியர்கள் மற்றும் கூர்கா படைப்பிரிவினர் ஆகியோரோட விசுவாசத்தை ஆங்கிலேயர் பெற்றனர் அப்படின்றது கரெக்டு தான் புரட்சியை அடக்குவதில் வந்து இந்த கூர்கா படையினர் வந்து ஆங்கிலேயருக்கு உதவி இருக்காங்க ஸோ இந்த ஃபோர்த் பாயிண்ட்டும் கரெக்டாக சொல்கிறாங்க ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கிலேயர்கள் சிறந்த ஆயுதங்கள் சிறந்த தளபதிகள் மற்றும் சிறந்த ஒருங்கிணைப்பை கொண்டிருந்தனர் அது வந்து இந்தியாவில் இல்லை எஸ் இதுவும் கரெக்டாக தான் ஸோ ஃபைவ் பாயிண்ட்ஸுமே ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும் புரட்சி தோல்விக்கான காரணங்கள் அது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் எயிட்டி எயிட் பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட டேஷின் பேரறிக்கை மூலம் இந்தியாவின் நிர்வாகம் கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து ஆங்கில அரசுக்கு மாற்றப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு விக்டோரியா மகாராணி ஒரு பேரறிக்கை கொடுக்குறாங்க அதன் மூலம் இந்தியாவோட நிர்வாகம் வந்து கிழக்கிந்திய கம்பெனியிட்ட இருந்து ஆங்கில அரசுக்கு மாற்றப்பட்டது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் எயிட்டி நைன் விஜி ச சவாக்கர் முதல் இந்திய சுதந்திரப் போர் என்ற தனது நூலில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும் எவ்வாறு விவரிக்கிறார் விஜி சவாக்கர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சியை வந்து எப்படி விவரிக்கிறார் அப்படினா ஒரு திட்டமிடப்பட்ட தேசிய சுதந்திர போர் அப்படின்னு விவரிக்கிறார் நெக்ஸ்ட்டு நைன்டிஎத் பஸ்டின்னு பார்க்கலாம் கழகம் நடைபெற்ற இடங்கள் அதை வந்து தலைமையற்றவர்கள் டெல்லியில் வந்து பகதூர்ஷா இரண்டாம் பகதூர்ஷா லக்னோவில் வந்து பேகம் ஹஷ்ரத் மஹால் கான்பூரில் நானா சாஹிப் ஜான்சியில் வந்து ராணி லக்ஷ்மிபாயும் குவாலியரில் வந்து தாந்தியா தோபேயும் பிரைலியில் வந்து கான் பகதூர் கான் அதுக்கப்புறமா வந்து பீகாரில் வந்து கன்வர்சிங் இவர்கள் வந்து இந்த இடங்களில் தலைமையேற்று நடத்திய இந்திய தலைவர்கள் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் நைன்டி ஒன் கழகம் நடைபெற்ற இடங்கள் அந்த கழகத்தை அடக்கி ஆங்கிலேயர்கள் கொடுத்துருக்காங்க டெல்லியில் நடந்த கழகத்தை வந்து ஜான் நிக்கல்சனும் லக்னோவில் நடந்த கழகத்தை வந்து ஹென்ரி லாரன்ஸும் கான்பூரில் வந்து சர் காலின் கேம்பலும் ஜான்சியில் ஜான்சி குவாலியர் ரெண்டு இடத்துலையுமே வந்து ஜென்ரல் ஹக்ரோஸும் பிரைலியில் வந்து சர் காலின் கேம்பல் பீகாரில் வந்து வில்லியம் டைலர் இவர்கள் தான் வந்து இந்த கழகத்தை அடக்கிய அதிகாரிகள் ஆங்கிலேய அதிகாரிகள் எந்த இடம் யார் அடக்குனாங்க அப்படின்றதையும் யார் தலைமை ஏற்று நடத்தினாங்க அப்படின்றதையும் நல்லா பாருங்கள் மேட்சில் அந்த மாதிரி கேட்பாங்க நெக்ஸ்ட்டு நைன்டி டூ பார்க்கலாம் தவறான இணையை கண்டுபிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து மருது பாண்டியர் எட்டயபுரம் கொடுத்துருக்காங்க அது தவறு மருது பாண்டியர்கள் வந்து சிவகங்கை வரும் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தவறு கோபால நாயக்கர் வந்து திண்டுக்கல் தான் கரெக்டு கேரளவர்மன் மலபார் துண்டாஜி வந்து மைசூர் ஸோ எல்லாமே கரெக்டாக ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் தவறு நெக்ஸ்ட்டு பொறுத்துக்கு பார்க்கலாம் கட்டபொம்மன் கட்டபொம்மன் எங்கே தூக்கிலிடப்பட்டார்னால் கயத்தாறு தான் சுப்பிரமணியன் வந்து நாகலாபுரத்துலேயும் மருத சகோதரர்கள் திருப்பத்தூர் ஊமைத்துறை செவத்தையார் ரெண்டு பேருமே வந்து பாஞ்சாலங்குறிச்சி மேட்ச் பண்ணிங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் நைன்டி ஃபோர் தென்னிந்தியாவின் ராணி யார் தென்னிந்தியாவின் வீரமங்கை தென்னிந்தியாவின் ஜி ராணி எல்லாமே வந்து வேலு நாச்சியார் அவர்கள்தான் நெக்ஸ்ட் தொண்ணூத்தி அஞ்சாவது கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும் புரட்சி நடக்க காரணமாக இருந்தவர்கள் என கருதப்பட்டு பணிநீக்கம் நீக்கம் செய்ததோடு இங்கிலாந்துக்கு திருப்பி அழைத்துக் கொள்ளப்பட்டவர்கள் யார் யாருன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு தலைமை தளபதியா தளபதியாக இருந்த ஜான் கிரடாக் அவர்களும் உதவி தளபதியாக இருந்த ஆக்னியும் ஆளுநர் வில்லியம் பெண்டிங் இவங்க மூணு பேருமே வந்து பணிநீக்கம் செய்யப்பட்டு இங்கிலாந்துக்கு திருப்பி அழைத்து கொள்ளப்பட்டார்கள் நெக்ஸ்ட் நைன்டி சிக்ஸ் பார்க்கலாம் வேலூர் புரட்சியில் முதலில் பலியானவர் யார் அப்படின்னா கர்னல் பேன்கோட் அவர் தான் வேலூர் புரட்சியில் முதலில் பலியானவர் நெக்ஸ்ட் நைன்டி செவன் பார்க்கலாம் ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க விஸ்வநாதர் விஸ்வநாதர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் வந்து மதுரை நாயக்கரானார் வேலூர் புரட்சி வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் நடந்தது வேலூர் நாச்சியார் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் பிறந்தாங்க கட்டபொம்மன் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் தூக்கிலிடப்பட்டார் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படியே பார்த்துக்கோங்க நைன்டி எயிட் பார்க்கலாம் மேட்ச்சு இது லெஃப்ட் சைடில் இருக்க தூக்கிலிடப்பட்ட நாள் இது ரைட் சைடு வந்து யார் தூக்கிலிடப்பட்டாங்க அப்படின்னு கொடுத்துருக்கு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று நவம்பர் பதினாறாம் நாள் ஊமைத்துறையும் ஊமைத்துறை சவத்தியார் ரெண்டு பேருமே வந்து பாஞ்சாலங்குறிச்சியில் தூக்கிலிடப்பட்டாங்க ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சு ஜூலை முப்பத்தி ஒன்று அன்னிக்கி தீரன் சின்னமலை வந்து சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலு அன்னைக்கு மருத சகோதரர்கள் பெரிய மருது சின்ன மருது ரெண்டு பேருமே வந்து திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டாங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அக்டோபர் பதினேழாம் நாள் வந்து கட்டபொம்மன் வந்து கயத்தாறு கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார் இது எல்லாமே கரெக்டாக தான் மேட்ச் ஆகியிருக்கு பார்த்துக்கோங்க இந்த டேட்ஸு எந்த இடம் அப்படின்றத நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் அகைன் ஒரு பொறுத்துக சிவகங்கையின் சிங்கம்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா சின்ன தான் சிவகங்கையோட சி மரு சிங்கம் வீரமங்கைன்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா வேலுநாச்சியார் தான் வீரமங்கை தீர்த்தகிரி அப்படின்னு யாரை சொல்லுவோன்னா தீரன் சின்னமலை தான் தீர்த்தகிரி அதுக்கு ஸோ கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு ஒன் டூ த்ரீ நெக்ஸ்ட் ஹண்ட்ரட் பார்க்கலாம் பொன்னாத்தாள் பொன்னாத்தாள் வந்து யாருடைய அம்மா அப்படின்னா சின்ன மருது அவங்களுடைய அம்மா தான் பொன்னாத்தாள் ஜக்கம்மா ஜக்கம்மா வந்து கட்டபொம்மன் அவருடைய மனைவி தான் இந்த ஜக்கம்மாள் முத்துவடகநாதர் வந்து வேலுநாச்சியர் அவருடைய கணவர் தான் முத்துவடகநாதர் ஸோ மேட்ச் பண்ணிங்கன்னா டூ ஒன் த்ரீ கிடைக்கும் ஸோ இதோடு வந்து இந்த லெசன் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுது டோட்டலாக ஹண்ட்ரட் கொஷின்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம் பார்ட் ஒன்னும் பாருங்கள் இதெல்லாமே நோட் பண்ணி படிங்க இந்த லெசன் நல்லா கிளியராக உங்களுக்கு புரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ